வணக்கம், வாழ்க வளமுடன். திருமண இலவச சேவை பக்கம், இந்த பக்கத்தினுடைய நோக்கம் வந்து என்னென்னா, திருமணத்திற்காக காத்திருக்கிற மணமகன்கள் மற்றும் மணமகளுடைய டீட்டெயில்ஸை வந்து சமூக இணையதளங்களில் விளம்பரப்படுத்துவதன் மூலமாக அவங்களுக்கு தேவையான மணமகனையோ மணமகளையோ தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்களா? இதில் மணமகன்கள் அவங்களுடைய ஃபோட்டோ, கான்டாக்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து சமூக இணையதளங்கள், அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வெப்சைட்டு, யூடியூப்பு இதிலெல்லாம் கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம். பலர் வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து படித்து பார்க்கும்படியாக அவங்க ஃபோட்டோ, கான்டாக்ட் நம்பர், அதாவது மணமகன்களுக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, கான்டாக்ட் நம்பர் மற்றும் அவங்க டீட்டெயில்ஸை இந்த மாதிரியான சமூக இணையதளங்கள், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, கூகுள் வெப்சைட்டு, யூடியூப்பு இதன் மூலமாக கொண்டு போய் சேர்ப்போம். இதுதான் எங்களுடைய பணி, முக்கியமான பணி வந்து இதுதான். இது வந்து இலவச சேவையை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மணமகன் வந்து விளம்பரம் செய்ய, அதாவது அவங்களுடைய டீட்டெயில்ஸு, அவங்களுடைய சுய விவரத்தை, அவங்க ஃபோட்டோ, கான்டாக்ட் நம்பரோட விளம்பரப்படுத்துறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சேவை. ஃபோட்டோ இல்லாமல் பப்ளிஷ் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஃபோட்டோ இல்லாமல் பப்ளிஷ் பண்ண முடியாதுங்க, மணமகனுக்கு ஃபோட்டோ இல்லாமல் பப்ளிஷ் பண்ண முடியாது. ஃபோட்டோவோடு தான் கண்டிப்பான முறையில் பப்ளிஷ் பண்ண முடியும். இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணும்போது என்னாகும்னா, இந்த தகவல் நிறையா பேருக்கு போய் சேரும், நிறையா பேர் அதை படித்து வைப்பாங்க, பல தரப்பினருக்கு போய் சேரும். அப்போ மணமகள் வீட்டை சேர்ந்தவர்களும் அதை படித்து பார்ப்பாங்க. அதில் உங்கள் தகவலை பற்றி முழுசாக படித்து பார்க்குறவங்க, உங்களை பற்றி இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க, அதாவது படிக்கிறவங்கெல்லாம் இல்லை, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறணும்னு விரும்புகிறவங்க உங்கள் விளம்பர தகவலில் இருக்கிற உங்கள் கான்டாக்ட் நம்பருக்கே நேரடியாக கான்டாக்ட் பண்ணி கூடுதல் விவரங்கள் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும்போது நீங்களும் அவங்கள பற்றி நல்லா விசாரித்து சுமூகமாக பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மணமகனையோ மணமகளையோ தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டோம். உங்கள் தகவலை அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்கள் வேலை. சரிங்களா? நீங்கள் உங்கள் தகவலை கொடுத்துட்டு பொறுமையாக காத்திருக்கலாம், இல்லை மற்ற இடங்கள்லேயும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஒரு மேட்ரிமோனியோ, இல்லை தனிப்பட்ட ஒரு புரோக்கரோ, ஒரு திருமணம் அமைப்பு இடமோ நீங்கள் வந்து உங்கள் தகவலை கொடுத்து முயற்சி பண்ணலாம். அவங்கள்ட்ட கட்டணம் கட்டி நீங்கள் பார்ப்பீங்க, எங்கள்கிட்ட அந்த கட்டணம் கிடையாது. இது வந்து இலவச சேவையாக நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, நீங்கள் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பர் 720-41-3388 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மணமகன்கள் வந்து மணமகள் தேவை விளம்பரத்திற்கு சம்மதம், விளம்பரம் செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போது அதற்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யணுங்கிற விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுவோம். சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் டீட்டெயில்ஸை வந்து சோசியல் மீடியாவில் விளம்பரப்படுத்துவதன் நோக்கம் வந்து மணமகள் வீட்டை போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம பண்ணுறோமே தவிர, மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு இல்லை. இது திருமண சிந்தனை இல்லாதவங்களும் இதை படித்து பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. எல்லா தரப்பினர்களுக்கும் போய் சேரும். அப்போ இந்த திருமணத்தை தொழிலாக செய்யக்கூடிய திருமண அமைப்பாளர்கள், மேட்ரிமோனியை சேர்ந்தவங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு புரோக்கர், இவங்களும் அதை படித்து பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கான்டாக்ட் நம்பர் அதில் இருக்கிறதுனால நேரடியாக உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி, நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் எங்கள்கிட்ட மணமகள்லாம் இருக்காங்க,
எங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் தகவலை கொடுத்து நீங்கள் வந்து மணமகள் டீட்டெயில்ஸை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க, சரிங்களா? ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா, நிறையா போலி திருமண அமைப்பாளர்களும் நிறையா உருவாகிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு திருமண அமைப்பும் மேட்ரிமோனியும் பார்த்திங்கன்னா கட்டணம் வாங்காமல் முன்பணம் இல்லாமல் எதையும் செய்கிறதில்ல. உங்கள்கிட்ட ஒரு முன்பணம்னு கேட்டு தான் அவங்க சேவையவே ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த முன்பணத்தை கட்டி தான் நீங்கள் அந்த சேவையை வந்து அவங்கள்ட்ட வாங்க முடியும். எங்கள்கிட்ட வந்து இது இலவச சேவை தான். அப்படி சேவையை நீங்கள் வாங்கும்போது அவங்க உண்மையான திருமண அமைப்பாளரா போலி திருமண அமைப்பாளரான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா? உங்களை காண்டாக்ட் பண்ணுறவங்க போலியானவங்களா உண்மையானவங்களான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க யோக்கியம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியும். உங்களுக்கு கரெக்டாக பணி செய்கிறாங்களா இல்லை செய்யலை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிற யோசனை என்னென்னா, யார் திருமண விஷயமா, அதாவது நீங்கள் பதிவு செய்ததுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் விளம்பரம் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் இது. யார் திருமண விஷயமா உங்களை பதிவு செஞ்ச பிறகு ஏன்னா நாங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது யாரும் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி காண்டாக்ட் பண்ணும்போது திருமண அமைப்பாளராக நீங்கள் அல்லது மணமகள் வீட்டினரான்னு முதல் கேட்டுக்குங்க. மணமகள் வீட்டினராக இருந்தால் பேசுங்க, ஆனால் நல்லா விசாரிச்சுங்க. பெண் வீட்டை சேர்ந்தவங்கன்னு சொன்னாலும் முழுமையாக விசாரித்து முடிவெடுங்க. ஆனால் திருமண அமைப்பாளர்னு சொல்லும்போது அவங்க நல்லவங்களா இல்லை ஃப்ராடு பண்ணத்தனம் பண்ணுறவங்களா அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லோரும் முன் பண்ண கேட்பாங்க. கூடுமானவரை அவங்கள தவிர்த்துருங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். திருமண அமைப்பாளர்னு சொல்லிட்டாலே கட் பண்ணிடுங்க. அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திருமண அமைப்பாளர் கூப்பிட்றாங்களா, நேரடியாக போய் அவங்கள போய் சந்தித்து பேசிக்கிங்க. யாருனே தெரியாமல் நாங்கள் ஒரு திருமண அமைப்பாளர் இந்த ஊர்லேருந்து பேசுகிறோம், எனக்கு இவ்வளோ பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்பி பணம் கட்டிடாதீங்க. பணம் கட்டி ஏமாந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு எடுக்க முடியாது, சரிங்களா? பெண் வீட்டை சேர்ந்தவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். அவங்க அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அவங்க நம்பிக்கையானவங்களாக இருக்கும் பட்சத்தில் நேரடியாக போய் அவங்கள்ட்ட முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது, சரிங்களா? உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். உங்களை விட ரொம்ப தூரமாக ஒரு பெரும் ஒரு புகழ்பெற்ற ஒரு மேட்ரிமோனி பேரை கூட அவங்க சொல்லலாம். அப்படி சொன்னாலும் நம்பிடாதீங்க. உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு மேட்ரிமோனி கூப்பிட்றாங்களா, நேரடியாக போய் அவங்கள போய் பாருங்கள், பார்த்து முடிவெடுங்க. பணம் கட்டி ஏமாந்துட வேண்டாம். பணம் கட்டி ஏமாந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு எடுக்க முடியாது. மணமகள் வீட்டினரை சேர்ந்தவங்களாக இருந்தால் மட்டும் பேச பாருங்கள், சரிங்களா? நாங்கள் ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டோம். உங்கள் டீட்டெயில்ஸை உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லா தமிழரும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களுடைய பணி. பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கிறவங்களாக இருந்தால் மட்டும் இதில் பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? காத்திருக்க என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் பதிவு பண்ணிக்கலாம். எனக்கு அவசரம், எனக்கு வயசு கூடிருச்சு, ரொம்ப அர்ஜெண்ட் அப்படிங்கிறவங்க இதில் பதிவு செய்ய வேண்டாம், சரிங்களா? பொறுமையோடு நம்பிக்கையோடு இதுலேயும் செஞ்சு முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் பேசி திருமணம் முடிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்புனா எங்களுக்கு நன்கொடை கொடுக்கலாம். அது கட்டாயம் இல்லை, 11 ரூபா கணிக்க கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கோம். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப எளிதான விஷயம்தான். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தர் தொலைபேசி மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணி யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க ஒரு திருமண அமைப்போட பேரை சொல்லி எனக்கு இவ்வளோ பணம் கட்டுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொன்னால் தயவுசெய்து நம்பி பணம் கட்டிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் பதிவு செய்கிற ஒருத்தர் இந்த தகவலை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள்ட்டையும் பகிர்ந்துக்கிறணும். யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் இல்லாத சமயம் அவங்க உங்கள் காண்டாக்ட் நம்பரில் பேசும்போது அவங்களும் ஏமாறாமல் இருப்பாங்க. அதாவது ஒரு போலி திருமண அமைப்பாளர் காண்டாக்ட் பண்ணும்போது விஷயம் தெரிஞ்ச நீங்கள் அதை எடுக்காமல் வீட்டில் உள்ள ஒருத்தவங்க எடுத்து பேசுனாங்கன்னா அவங்க இருக்கிற தவிப்புக்கு அந்த பணத்தை கட்டிடுவாங்க. ஏன்னா மினிமம் அமௌண்ட்டு தான் கேட்பாங்க, உங்களால் கட்டக்கூடிய தொகையாக தான் கேட்பாங்க. உண்மையிலேயே ஒரு புரோக்கர் கையில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த மினிமம் அமௌண்ட்டில் அவங்க கேட்க மாட்டாங்க. லாப நோக்கத்தோடு செய்கிறவங்களாம் அவங்க அதிகபட்ச ரூபா தான் கேட்பாங்க, சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க.
யார்கிட்டையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நாங்களே பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. நாங்கள் திருமண இலவச சிவப்பக்கம், எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 7200414388, இதுதான் எங்களுடைய நம்பர், வேறு நம்பர் கிடையாது. இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் எப்பயுமே பணம் கேட்க மாட்டோம், நாங்கள் கேட்டாலும் கொடுக்காதீங்க, சரிங்களா? திருமணம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு 11 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். அது உங்களுடைய பெருந்தன்மையை பொறுத்தது. நீங்கள் கொடுக்கும்னு நினைக்கும்போது கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம், சரிங்களா? இதுதான் நாங்கள் செய்கிற முறை. இதில் சில பெண்களும் எங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருப்பாங்க, ஆனால் பெண்களுடைய டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கான்டாக்ட் நம்பர் ஃபோட்டோ அவங்க பாதுகாப்பு கருதி அதில் நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த பெண்களுடைய டீட்டெயில்ஸில் அவங்களுடைய விருப்பங்களை கொடுத்துருப்போம். அதாவது எனக்கு இத்தனை வயதுக்குள்ளே தான் மணமகன் வேணும், இந்த ஊரை சேர்ந்த மணமகன் தான் வேணும், எனக்கு முதல் மணமகன் தான் வேணும், மறுமண மணமகன் தான் வேணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மகன், எனக்கு சொந்த வீடு உள்ள மணமகன் வேணும், எனக்கு டிகிரி முடித்தவராக இருக்கணும், இவ்வளோ வருமானம் உள்ளவராக இருக்கணும், வீட்டோட மாப்பிள்ளை வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம், அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் அவங்க விருப்பத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த விருப்பத்தெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த பெண் உங்கள் தகுதியை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தாராளமாக அந்த பொண்ணுடைய விளம்பரத்தை ஸ்க்ரீன்ஷாட் செய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அதாவது ஏற்கனவே எங்கள்கிட்ட பதிவு செய்தால் மணமகனுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்ய முடியும். புதிதாக வரக்கூடிய ஒருத்தர் அவர் பதிவு செய்யாமல் எங்கள்கிட்ட உதவி பெற முடியாது, சரிங்களா? அவர் பதிவு செய்து அவர் டீட்டெயில்ஸை நாங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அவர் எங்கள்கிட்ட பதிவு செய்த ஒரு மணமகள் அவருடைய தகுதியை விரும்புகிற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு டீட்டெயில்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் அவர் விரும்புகிற மாதிரி இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு மணமகளை மட்டும் நம்பிக்கையோடு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது நாங்களும் அவர் பதிவு செய்த உறுப்பினர்னால அந்த பெண்ணுடைய ப்ரொஃபைலையும் அந்த மணமகனுடைய ப்ரொஃபைலையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் மணமகனுடைய ப்ரொஃபைல் இருந்ததுன்னா பெண்ணுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அதாவது பெண் வீட்டை சேர்ந்தவங்க எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் எண் கொடுத்து பதிஞ்சிருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் எண் இருக்குது, மணமகனுடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு மணமகன் வீட்டுக்கு தகவல் கொடுத்துருவோம். எங்களால் பெண் வீட்டுக்கு சிபாரிசு மட்டும்தான் பண்ண முடியும், அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. நாங்கள் சிபாரிசு பண்ணும்போது அவங்க அதை ஏற்றுக்கும் போது தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் சிபாரிசு பண்ணிட்டோங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும் காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மணமகன் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இல்லை அவரை பற்றி விசாரிக்கணுங்கிற நோக்கம் இருந்தால் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் எவ்வளோ நாளுக்குள்ளே அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்கிறது எங்களால் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த மணமகனுக்கு நாங்கள் தகவல் கொடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 10 நாள் காத்திருக்கலாம். காத்திருந்து பார்த்துட்டு அவங்க காண்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்ல விதமான ரிசல்ட் வந்துச்சுனா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிலீட் பண்ணிடுவோம் விளம்பரத்துலேருந்து. சப்போஸ் அவங்க மறுத்தாலோ அல்லது அவங்க எதுவும் கான்டாக்ட் எதுவும் செய்யலை அப்படின்னா 10 நாளுக்கு அப்புறம் அடுத்த மணமகள் டீட்டெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஒரே நேரத்தில் பல மணமகள் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு மணமகள், அதாவது அந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் இருந்து உங்களுக்கு அந்த மணமகள் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு மணமகள் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யார்ட்டையும் 1 ரூபா கூட பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அப்படி நீங்கள் ஏமாறும் பட்சத்தில் என்ன ஆகும்னா உங்களை போல் பதிவு பண்ணியிருக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அவங்க போய் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்டு கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வாய்ஸ் ரெக்கார்டிங் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது நாங்கள் அதை சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுவோம். எந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க, எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நாங்கள் காமிப்போம். அந்த உதவியும் நீங்கள் செய்யலாம், சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். இது வந்து ஒரு சாதாரண எல்லோரும் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஈஸியான விஷயம்தான். ஆனால் இதில் முக்கியமான ஒன்று மட்டும் எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல, என்னென்னா பொறுமையாக காத்திருக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான் எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல. பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா இழப்பு அதிகமாக இருக்காது, சரிங்களா? அவசரப்பட்டீங்கன்னா பணத்தை நிறையா நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். எத்தனையோ வட்டம் நீங்கள் பணம் கட்டி ஏமாந்துருக்கலாம்,
எத்தனையோ பேர் கொண்ட மேட்ரிமோனிகள்ட்டையும் நீங்கள் பணம் கட்டி ஏமாந்துருக்கலாம், ஏதாவது ஏமாந்துருக்கலாம்ல காலதாமதம் ஆகிருக்கலாம். நீங்கள் அங்கே பணம் கட்டி காலதாமதம் ஆகுது, இங்கே உங்களுக்கு பணம் கட்டாமல் காலதாமதம் ஆகுது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் உங்கள் தகவலை பார்க்க முடியும், சரிங்களா? அந்த தனி மனிதன் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மணமகள் இருக்கலாம், மணமகளுடைய அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தகப்பனாராக இருக்கலாம், தூரத்து சொந்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கிடச்சிரும், சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, முதல் விஷயம் உங்களுக்கு விளம்பரம் செய்ய விருப்பம் இருக்காங்கிறது தான். விளம்பரம் செய்ய விருப்பம் இருக்குன்னா, விளம்பரம் செய்ய விருப்பம் உள்ளது அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு அடுத்து என்ன நீங்கள் செய்யணுங்கிற தகவலை நாங்கள் கொடுத்துருவோம். எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசணும்னா உங்கள் காலை நாங்கள் எப்பயுமே அட்டன் பண்ண முடியாது. அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். கூடுமான வரைக்கும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுற நம்பர் வாட்ஸ்அப் நம்பருடைய நம்பராக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், சரிங்களா? யாரும் கால் பண்ணாங்கன்னா முதல் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் இல்லாத நம்பர்லேருந்து கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணும்போது அது போய் சேராமல் போயிடும், எங்களால் மெசேஜ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் வாட்ஸ்அப் எண்ணிலேருந்து காண்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். விருப்பம் உள்ளவங்க மணமகள் தேவை அல்லது மணமகன் தேவை அப்படின்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பணிகளை செய்யுங்க, சரிங்களா? காத்திருக்க வேண்டாம் அடுத்த மறுபதிலுக்காக. ஏன்னா உங்களை போல் இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம், எங்கள் சொந்த வேலைகள் பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மெசேஜுக்கு நாங்கள் திரும்பவும் பதிலளிப்போம், சரிங்களா? மறுபதில் அளிக்கிற வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. ஏன்னா நாங்கள் மெசேஜ் பண்ணும்போதே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மறுபதிலை, நாங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் மறுபதிலை மெதுவாகவே கொடுக்கலாம், ஒரு வாரம் கழிச்சும் கொடுக்கலாம், ஒரு மாதம் கழிச்சும் கொடுக்கலாம், அவசரமே இல்லை, சரிங்களா? இது ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் பார்க்கலாம். அவசரம்ங்கிறது இதில் கிடையாது, சரிங்களா? நிதானமாக பொறுமையாக நீங்கள் பார்க்கலாம். விருப்பம் உள்ளவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், சரிங்களா? விளம்பரம் செய்ய விருப்பம் உள்ளது அல்லது மணமகள் தேவைன்னு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் அதை வந்து மெசேஜாக எழுத்து மூலமான மெசேஜாக கொடுக்குறோம், நிறைய பேர் அந்த எழுத்து மூலமான மெசேஜை படிக்கிறதே இல்லை. அதனால் இப்போ வாய்ஸ் மெசேஜாகவும் நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா படிக்க தெரியாதவங்க பெரியவங்க இருப்பாங்க, அல்லது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களாகவும் இருக்கலாம். அவங்க இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்குறது மூலமாக அவங்க எங்களுடைய சேவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும், சரிங்களா? விருப்பப்படுறவங்க மணமகன் தேவை அல்லது மணமகள் தேவைன்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம், அல்லது விளம்பரம் செய்ய விருப்பம் உள்ளதுன்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கங்க. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். திருமண இலவச சேவை பக்கம், இந்த பக்கத்தினுடைய நோக்கம் வந்து என்னென்னா, திருமணத்திற்காக காத்திருக்கிற மணமகன்கள் மற்றும் மணமகளுடைய டீட்டெயில்ஸை வந்து சமூக இணையதளங்களில் விளம்பரப்படுத்துவதன் மூலமாக அவங்களுக்கு தேவையான மணமகனையோ மணமகளையோ தேர்ந்தெடுக்க முடியும், சரிங்களா? இதில் மணமகன்கள் அவங்களுடைய ஃபோட்டோ, கான்டாக்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து சமூக இணையதளங்கள், அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வெப்சைட்டு, யூடியூப்பு இதிலெல்லாம் கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம். பலர் வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து படித்து பார்க்கும்படியாக அவங்க ஃபோட்டோ, கான்டாக்ட் நம்பர், அதாவது மணமகன்களுக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, கான்டாக்ட் நம்பர் மற்றும் அவங்க டீட்டெயில்ஸை இந்த மாதிரியான சமூக இணையதளங்கள், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, கூகுள் வெப்சைட்டு, யூடியூப்பு இதன் மூலமாக கொண்டு போய் சேர்ப்போம். இதுதான் எங்களுடைய பணி, முக்கியமான பணி வந்து இதுதான். இது வந்து இலவச சேவையாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மணமகன் வந்து விளம்பரம் செய்ய, அதாவது அவங்களுடைய டீட்டெயில்ஸு, அவங்களுடைய சுய விவரத்தை, அவங்க ஃபோட்டோ, கான்டாக்ட் நம்பரோட விளம்பரப்படுத்துறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான்
இந்த சேவை ஃபோட்டோ இல்லாமல் பப்ளிஷ் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஃபோட்டோ இல்லாமல் பப்ளிஷ் பண்ண முடியாதுங்க. மணமகனுக்கு ஃபோட்டோ இல்லாமல் பப்ளிஷ் பண்ண முடியாது. ஃபோட்டோவோடு தான் கண்டிப்பான முறையில் பப்ளிஷ் பண்ண முடியும். இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணும்போது என்னாகும்னா, இந்த தகவல் நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய பேர் அதை படித்து வைப்பாங்க, பல தரப்பினருக்கு போய் சேரும். அப்போ மணமகள் வீட்டை சேர்ந்தவர்களும் அதை படித்து பார்ப்பாங்க. அதில் உங்கள் தகவலை பற்றி முழுசாக படித்து பார்க்குறவங்க, உங்களை பற்றி இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க, அதாவது படிக்கிறவங்கெல்லாம் இல்லை, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க உங்கள் விளம்பர தகவலில் இருக்கிற உங்கள் கான்டாக்ட் நம்பருக்கே நேரடியாக கான்டாக்ட் பண்ணி கூடுதல் விவரங்கள் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும்போது நீங்களும் அவங்கள பற்றி நல்லா விசாரித்து சுமூகமாக பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மணமகனையோ மணமகளையோ தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டோம். உங்கள் தகவலை அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்கள் வேலை, சரிங்களா? நீங்கள் உங்கள் தகவலை கொடுத்துட்டு பொறுமையாக காத்திருக்கலாம், இல்லை மற்ற இடங்கள்லேயும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஒரு மேட்ரிமோனியோ இல்லை தனிப்பட்ட ஒரு புரோக்கரோ ஒரு திருமண அமைப்பு இடமோ நீங்கள் வந்து உங்கள் தகவலை கொடுத்து முயற்சி பண்ணலாம். அவங்கள்ட்ட கட்டணம் கட்டி நீங்கள் பார்ப்பீங்க. எங்கள்கிட்ட அந்த கட்டணம் கிடையாது, இது வந்து இலவச சேவையாக நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பர் 7200413388 7200413388 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மணமகன்கள் வந்து மணமகள் தேவை விளம்பரத்திற்கு சம்மதம், விளம்பரம் செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போது அதற்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யணுங்கிற விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுவோம், சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் டீட்டெயில்ஸை வந்து சோசியல் மீடியாவில் விளம்பரப்படுத்துவதன் நோக்கம் வந்து மணமகள் வீட்டை போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம பண்ணுறோமே தவிர, மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு இல்லை. இது திருமண சிந்தனை இல்லாதவங்களும் இதை படித்து பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது, எல்லா தரப்பினர்களுக்கும் போய் சேரும். அப்போ இந்த திருமணத்தை தொழிலாக செய்யக்கூடிய திருமண அமைப்பாளர்கள், மேட்ரிமோனியை சேர்ந்தவங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு புரோக்கர், இவங்களும் அதை படித்து பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கான்டாக்ட் நம்பர் அதில் இருக்கிறதுனால நேரடியாக உங்கள்டே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் எங்கள்கிட்ட மணமகள்லாம் இருக்காங்க, எங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் தகவலை கொடுத்து நீங்கள் வந்து மணமகள் டீட்டெயில்ஸை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க, சரிங்களா? ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா, நிறையா போலி திருமண அமைப்பாளர்களும் நிறையா உருவாகிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு திருமண அமைப்பும் மேட்ரிமோனியும் பார்த்திங்கன்னா கட்டணம் வாங்காமல் முன்பணம் இல்லாமல் எதையும் செய்கிறதில்ல. உங்கள்கிட்ட ஒரு முன்பணம்னு கேட்டு தான் அவங்க சேவையவே ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த முன் பணத்தை கட்டி தான் நீங்கள் அந்த சேவையை வந்து அவங்கள்ட்ட வாங்க முடியும். எங்கள்கிட்ட வந்து இது இலவச சேவை தான். அப்படி சேவையை நீங்கள் வாங்கும்போது அவங்க உண்மையான திருமண அமைப்பாளராக போலி திருமண அமைப்பாளரான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா? உங்களை கான்டாக்ட் பண்ணுறவங்க போலியானவங்களா உண்மையானவங்களான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க யோக்கியம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியும். உங்களுக்கு கரெக்டாக பணி செய்கிறாங்களா இல்லை செய்யலை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிற யோசனை என்னென்னா, யார் திருமண விஷயமா, அதாவது நீங்கள் பதிவு செய்ததுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் விளம்பரம் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் இது, யார் திருமண விஷயமா உங்களை பதிவு செஞ்ச பிறகு, ஏன்னா நாங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது யாரும் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி காண்டாக்ட் பண்ணும்போது திருமண அமைப்பாளராக நீங்கள் அல்லது மணமகள் வீட்டினரான்னு முதல் கேட்டுக்குங்க. மணமகள் வீட்டினராக இருந்தால் பேசுங்க, ஆனால் நல்லா விசாரிச்சுங்க. பெண் வீட்டை சேர்ந்தவங்கன்னு சொன்னாலும் முழுமையாக விசாரித்து முடிவெடுங்க. ஆனால் திருமண அமைப்பாளர்னு சொல்லும்போது அவங்க நல்லவங்களா
இல்லை ஃப்ராடு பண்ணத்தனம் பண்ணுறவங்களா அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லோரும் முன் பண்ண கேட்பாங்க. கூடுமானவரை அவங்கள தவிர்த்துருங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். திருமண அமைப்பாளர்னு சொல்லிட்டாலே கட் பண்ணிடுங்க. அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திருமண அமைப்பாளர் கூப்பிட்றாங்களா, நேரடியாக போய் அவங்கள போய் சந்தித்து பேசிக்கிங்க. யாருனே தெரியாமல் நாங்கள் ஒரு திருமண அமைப்பாளர் இந்த ஊர்லேருந்து பேசுகிறோம், எனக்கு இவ்வளோ பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்பி பணம் கட்டிடாதீங்க. பணம் கட்டி ஏமாந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு எடுக்க முடியாது, சரிங்களா? பெண் வீட்டை சேர்ந்தவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். அவங்க அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அவங்க நம்பிக்கையானவங்களாக இருக்கும் பட்சத்தில் நேரடியாக போய் அவங்கள்ட்ட முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது, சரிங்களா? உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். உங்களை விட ரொம்ப தூரமாக ஒரு பெரும் ஒரு புகழ்பெற்ற ஒரு மேட்ரிமோனி பேரை கூட அவங்க சொல்லலாம். அப்படி சொன்னாலும் நம்பிடாதீங்க. உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு மேட்ரிமோனி கூப்பிட்றாங்களா, நேரடியாக போய் அவங்கள போய் பாருங்கள், பார்த்து முடிவெடுங்க. பணம் கட்டி ஏமாந்துட வேண்டாம். பணம் கட்டி ஏமாந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு எடுக்க முடியாது. மணமகள் வீட்டினரை சேர்ந்தவங்களாக இருந்தால் மட்டும் பேச பாருங்கள், சரிங்களா? நாங்கள் ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டோம். உங்கள் டீட்டெயில்ஸை உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லா தமிழரும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களுடைய பணி. பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கிறவங்களாக இருந்தால் மட்டும் இதில் பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? காத்திருக்க என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் பதிவு பண்ணிக்கலாம். எனக்கு அவசரம், எனக்கு வயசு கூடிருச்சு, ரொம்ப அர்ஜெண்ட் அப்படிங்கிறவங்க இதில் பதிவு செய்ய வேண்டாம், சரிங்களா? பொறுமையோடு நம்பிக்கையோடு இதுலேயும் செஞ்சு முயற்சி பண்ணி பார்ப்போமேனு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் பேசி திருமணம் முடிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்புனா எங்களுக்கு நன்கொடை கொடுக்கலாம். அது கட்டாயம் இல்லை, 11 ரூபா கணிக்க கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கோம். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப எளிதான விஷயந்தான். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தர் தொலைபேசி மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணி, யாருனே தெரியாத ஒருத்தவங்க ஒரு திருமண அமைப்போட பேரை சொல்லி எனக்கு இவ்வளோ பணம் கட்டுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொன்னால் தயவுசெய்து நம்பி பணம் கட்டிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் பதிவு செய்கிற ஒருத்தர் இந்த தகவலை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள்ட்டையும் பகிர்ந்துக்கிறணும். யார்கிட்ட ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் இல்லாத சமயம் அவங்க உங்கள் காண்டாக்ட் நம்பரில் பேசும்போது அவங்களும் ஏமாறாமல் இருப்பாங்க. அதாவது ஒரு போலி திருமண அமைப்பாளர் காண்டாக்ட் பண்ணும்போது விஷயம் தெரிஞ்ச நீங்கள் அதை எடுக்காமல் வீட்டில் உள்ள ஒருத்தவங்க எடுத்து பேசுனாங்கன்னா அவங்க இருக்கிற தவிப்புக்கு அந்த பணத்தை கட்டிடுவாங்க. ஏன்னா மினிமம் அமௌண்ட்டு தான் கேட்பாங்க, உங்களால் கட்டக்கூடிய தொகையாக தான் கேட்பாங்க. உண்மையிலேயே ஒரு புரோக்கர் கையில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த மினிமம் அமௌண்ட்டில் அவங்க கேட்க மாட்டாங்க. லாப நோக்கத்தோடு செய்கிறவங்களாம் அவங்க அதிகபட்ச ரூபா தான் கேட்பாங்க, சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. யார்கிட்டையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நாங்களே பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. நாங்கள் திருமண இலவச பக்கம், எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் 7200414388, இதுதான் எங்களுடைய நம்பர், வேறு நம்பர் கிடையாது. இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் எப்பயுமே பணம் கேட்க மாட்டோம், நாங்கள் கேட்டாலும் கொடுக்காதீங்க, சரிங்களா? திருமணம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு 11 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். அது உங்களுடைய பெருந்தன்மையை பொறுத்தது. நீங்கள் கொடுக்கும்னு நினைக்கும்போது கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம், சரிங்களா? இதுதான் நாங்கள் செய்கிற முறை. இதில் சில பெண்களும் எங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெண்களுடைய டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க காண்டாக்ட் நம்பர் ஃபோட்டோ அவங்க பாதுகாப்பு கருதி அதில் நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த பெண்களுடைய டீட்டெயில்ஸில் அவங்களுடைய விருப்பங்களை கொடுத்துருப்போம். அதாவது எனக்கு இத்தனை வயதுக்குள்ளே தான் மணமகன் வேணும், இந்த ஊரை சேர்ந்த மணமகன் தான் வேணும், எனக்கு முதல் மணமகன் தான் வேணும், மறுமண மணமகன் தான் வேணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மகன், எனக்கு சொந்த வீடு உள்ள மணமகன் வேணும், எனக்கு டிகிரி முடித்தவராக இருக்கணும், இவ்வளோ வருமானம் உள்ளவராக இருக்கணும், வீட்டோட மாப்பிள்ளை வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம், அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் அவங்க விருப்பத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த விருப்பத்தெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த பெண் உங்கள் தகுதியை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தாராளமாக அந்த பொண்ணுடைய விளம்பரத்தை ஸ்க்ரீன்ஷாட் செய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அதாவது ஏற்கனவே எங்கள்கிட்ட பதிவு செய்த மணமகனுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்ய முடியும். புதிதாக வரக்கூடிய ஒருத்தர் அவர் பதிவு செய்யாமல் எங்கள்கிட்ட உதவி பெற முடியாது.
சரிங்களா. அவர் பதிவு செய்து அவர் டீட்டெயில்ஸை நாங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அவர் எங்கள்கிட்ட பதிவு செய்த ஒரு மணமகள் அவருடைய தகுதியை விரும்புகிற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு டீட்டெயில்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் அவர் விரும்புகிற மாதிரி இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு மணமகளை மட்டும் நம்பிக்கையோடு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது நாங்களும் அவர் பதிவு செய்த உறுப்பினர்னால அந்த பெண்ணுடைய ப்ரொஃபைலையும் அந்த மணமுடைய ப்ரொஃபைலையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் மணமுடைய ப்ரொஃபைல் இருந்ததுன்னா பெண்ணுடைய வாட்ஸ்அப் பெண் இருக்குது, அதாவது பெண் வீட்டை சேர்ந்தவங்க எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் பெண் கொடுத்து பதிஞ்சிருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் பெண் இருக்குது, மணமகனுடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு மணமகன் வீட்டுக்கு தகவல் கொடுத்துருவோம். எங்களால் பெண் வீட்டுக்கு சிபாரிசு மட்டும்தான் பண்ண முடியும், அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. நாங்கள் சிபாரிசு பண்ணும்போது அவங்க அதை ஏற்றுக்கும்போது தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் சிபாரிசு பண்ணிட்டோங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும் காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மணமகன் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இல்லை அவரை பற்றி விசாரிக்கணுங்கிற நோக்கம் இருந்தால் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் எவ்வளோ நாளுக்குள்ளே அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்கிறது எங்களால் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த மணமகனுக்கு நாங்கள் தகவல் கொடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 10 நாள் காத்திருக்கலாம். காத்திருந்து பார்த்துட்டு அவங்க காண்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்ல விதமான ரிசல்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிலீட் பண்ணிடுவோம் விளம்பரத்துலேருந்து. சப்போஸ் அவங்க மறுத்தாலோ அல்லது அவங்க எதுவும் காண்டாக்ட் எதுவும் செய்யலை அப்படின்னா 10 நாளுக்கு அப்புறம் அடுத்த மணமகள் டீட்டெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஒரே நேரத்தில் பல மணமகள் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு மணமகள், அதாவது அந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் இருந்து உங்களுக்கு அந்த மணமகள் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு மணமகள் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா. இவ்வளோதான் விஷயம், சரிங்களா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யார்ட்டையும் 1 ரூபா கூட பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அப்படி நீங்கள் ஏமாறும் பட்சத்தில் என்ன ஆகும்னா உங்களை போல் பதிவு பண்ணியிருக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அவங்க போய் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்டு காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வாய்ஸ் ரெக்கார்டிங் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது நாங்கள் அதை சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுவோம். எந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க, எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நாங்கள் காமிப்போம். அந்த உதவியும் நீங்கள் செய்யலாம், சரிங்களா. இவ்வளோதாங்க விஷயம். இது வந்து ஒரு சாதாரண எல்லோரும் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஈஸியான விஷயம்தான். ஆனால் இதில் முக்கியமான ஒன்று மட்டும் எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல, என்னென்னா பொறுமையாக காத்திருக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான் எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல. பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா இழப்பு அதிகமாக இருக்காது, சரிங்களா. அவசரப்பட்டீங்கன்னா பணத்தை நிறையா நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். எத்தனையோ வட்டம் நீங்கள் பணம் கட்டி ஏமாந்துருக்கலாம், எத்தனையோ பேரு கொண்ட மேட்ரிமோனிகள்ட்டையும் நீங்கள் பணம் கட்டி ஏமாந்துருக்கலாம். ஏதாவது ஏமாந்துருக்கலாம்ல, காலதாமதம் ஆகிருக்கலாம். நீங்கள் அங்கே பணம் கட்டி காலதாமதம் ஆகுது, இங்கே உங்களுக்கு பணம் கட்டாமல் காலதாமதம் ஆகுது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒவ்வொரு தனி மனிதனும் உங்கள் தகவலை பார்க்க முடியும், சரிங்களா. அந்த தனி மனிதன் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மணமகள் இருக்கலாம், மணமகளுடைய அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தகப்பனாராக இருக்கலாம், தூரத்து சொந்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் கிடைச்சிரும், சரிங்களா. அதனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, முதல் விஷயம் உங்களுக்கு விளம்பரம் செய்ய விருப்பம் இருக்காங்கிறது தான். விளம்பரம் செய்ய விருப்பம் இருக்குன்னா விளம்பரம் செய்ய விருப்பம் உள்ளது அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு அடுத்து என்ன நீங்கள் செய்யணுங்கிற தகவலை நாங்கள் கொடுத்துருவோம். எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசணும்னா உங்கள் காலை நாங்கள் எப்பயுமே அட்டன் பண்ண முடியாது, அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். கூடுமான வரைக்கும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுற நம்பர் வாட்ஸ்அப் நம்பருடைய நம்பராக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், சரிங்களா. யாரும் கால் பண்ணாங்கன்னா முதல் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் இல்லாத நம்பர்லேருந்து கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணும்போது அது போய் சேராமல் போயிடும், எங்களால் மெசேஜ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் வாட்ஸ்அப் எண்ணிலேருந்து காண்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், சரிங்களா. இவ்வளோதான் விஷயம். விருப்பம் உள்ளவங்க மணமகள் தேவை அல்லது மணமகன் தேவை அப்படின்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பணிகளை செய்யுங்க, சரிங்களா. காத்திருக்க வேண்டாம் அடுத்த மறுபதிலுக்காக, ஏன்னா உங்களை போல் இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம், எங்கள் சொந்த வேலைகள் பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மெசேஜுக்கு நாங்கள் திரும்பவும் பதிலளிப்போம்.
சரிங்களா? மறுபதில் அளிக்கிற வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, ஏன்னா நாங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மறுபதிலை, நாங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் மறுபதிலை மெதுவாகவே கொடுக்கலாம், ஒரு வாரம் கழிச்சும் கொடுக்கலாம், ஒரு மாதம் கழிச்சும் கொடுக்கலாம், அவசரமே இல்லை. சரிங்களா? இது ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் பார்க்கலாம், அவசரம்ங்கிறது இதில் கிடையாது. சரிங்களா? நிதானமாக பொறுமையாக நீங்கள் பார்க்கலாம். விருப்பம் உள்ளவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? விளம்பரம் செய்ய விருப்பமுள்ளது அல்லது மணமகள் தேவைன்னு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் இதை வந்து மெசேஜாக எழுத்து மூலமான மெசேஜாக கொடுக்குறோம், நிறைய பேர் அந்த எழுத்து மூலமான மெசேஜை படிக்கிறதே இல்லை. அதனால் இப்போ வாய்ஸ் மெசேஜாகவும் நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அதையும் அதை கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா படிக்க தெரியாதவங்க பெரியவங்க இருப்பாங்க, அல்லது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களாகவும் இருக்கலாம். அவங்க இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்குறது மூலமாக அவங்க எங்களுடைய சேவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும். சரிங்களா? விருப்பப்படுறவங்க மணமகன் தேவை அல்லது மணமகள் தேவைன்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம், அல்லது விளம்பரம் செய்ய விருப்பம் உள்ளதுன்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கங்க. வாழ்க வளமுடன். Oh,